வடக்காவும் இந்த வாரத்துடைய முதல் விமர்சனம் அப்படி சொல்லலாம் ஓகே ஒரு அடுத்த நிமிஷம் வந்து சொல்லிக்கிறேன் மாரா மாரா வந்து சார்லி படத்துடைய ரீமேக் சார்லி பாகம் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் பாருங்க பார்க்கவே இல்லை சரி அமேசான் பிரைம் வீடியோவில் இருந்துச்சு வாட்ச் லிஸ்ட்ல எடுத்து வச்சிருந்தேன் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஆனால் மாரா ரிலீஸ் ஆகுது அமேசான் பிரைம்னே சார்லியை தூக்கி விட்டுருக்காங்க ஏன் அப்படிங்கிறது தலைமை எம் எக்ஸ் பிளேயர்ல இருக்கு ஸோ அதை வேணா பார்க்கணும் பட் இது வரைக்கும் நான் இன்னும் சார்லி பார்க்கல அதனால சார்லி மாறா கம்பாரிசன்லாம் எப்படி இருக்கு அதை விட இது சூப்பரா இதை விட அது சூப்பரான்ற மாதிரி எல்லாம் எதுவும் நான் சொல்ல மாட்டேன் ஒரு ஸ்டாண்ட் அலோன் படமா மாறா எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது மட்டும் சொல்லிடுறேன் இன்னொரு சின்ன டிஸ்கிளைமர் என்னன்னா படத்துல வந்து யூ சர்டிஃபிகேட் படம் தான் குழந்தைங்கலாம் பார்க்கணும் நல்ல ஃபீல் குட் படம் பட் ரெண்டே ரெண்டு கெட்ட வார்த்தைகள் வருது படத்துல ஸோ அது மட்டும் கரெக்டா நீங்க வரும்போது கரெக்டா அது குழந்தையோட காதை பொத்த முடியாது ஃபர்ஸ்ட் நீங்க பாத்துருங்க அதுக்கப்புறம் குழந்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா அந்த சீன கரெக்டா காதை பொத்திருங்க இப்போ நீங்க காதை பொத்தம் இந்த ரிவியூ கேளுங்க மாறா சின்ன வயசில் பஸ்ஸில் போகும்போது ஒரு கன்னியாஸ்ரீ சொல்கிற கதையை கேட்டு ஆச்சரியப்படுறாங்க ஸ்ரதா அவங்க வளர்ந்ததுக்கப்புறம் அவங்களே ரெஸ்டரேஷன் ஒர்க்குக்காக ஒரு கோஸ்டல் டவுனுக்கு போகிறாங்க அந்த டவுனில் இவங்க சின்ன வயசில் கேட்ட அந்த கதை செகுத்தில் ஒவ்வொரு பெயிண்டிங்காக வரையப்பட்டு அதை பார்த்து அகைன் ஆச்சரியப்படுறாங்க இந்த பெயிண்டிங்லாம் வரைஞ்சது யார் அப்படின்னு அவங்க தேடி போகும்போது நிறைய கேரக்டர்ஸ் பற்றியும் நிறைய கிளைக்கதைகள் பற்றியும் அவங்களுக்கு தெரிய வருது அவங்க தேடி போன ஆளை அவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் மாறா ஸ்ரதா ஸ்ரீநாத் இந்த கதை ஒரு பெர்ஃபெக்டான காஸ்டிங் மாதிரி தான் தெரியுறாங்க அவங்களுடைய வழக்கமான ரெஸ்ட்ரை நடிப்பு தான் பட் அது இந்த படத்துடைய டோனுக்கும் அந்த கேரக்டருக்கும் கரெக்டாக செட் ஆயிடுது வீட்டில் ஒரு வயசானவங்க இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு ஃபீல் இருக்கு மவுலியோட பிரசன்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் நாடகத்தனமான நடிப்பு தான் பட் ஸ்டில் தான் நடிச்சிருக்காரு இதே கமெண்ட் தான் புதுமுக நடிகர் இந்த படத்தில் அதிகமாக இருக்கும் அலெக்சாண்டர் பாபுடைய நடிப்புக்கும் சொல்ல கொஞ்சம் நாடகத்தனமாக இருக்கு பட் ஸ்டில் தான் நடிச்சிருக்காரு சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸில் எமோஷன்ஸில் கவனிக்க வைக்கிறாங்க ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ மாதிரியான ஒரு தான் நடிகர்களான குரு சோமசுந்தரம் கிஷோர் எம் எஸ் பாஸ்கர் அபிராமம் எல்லாரும் வீணடிக்கப்பட்டிருக்காங்க தினேஷ் கிருஷ்ணன் கார்த்திக் முத்துகுமார் ஜிப்ரான் இந்த மூணு பேரும் தான் படத்துடைய மூணு முக்கியமான தூண்கள் முதல் ரெண்டு பேரும் படத்துடைய சினிமோகிராஃபர்ஸ் இந்த கடலோர கிராமம் மலை கிராமம் மாதனுடைய ஆண்டிக் பொருட்கள் நிறைஞ்ச விடும் எல்லாத்தையும் அவ்வளோ பார்த்து பார்த்து அழகாக சம்ம விஷுவல்ஸாக கொடுத்துருக்காங்க இவ்வளோ அழகான விஷுவல்ஸுக்கும் படத்துடைய மிஸ்டிக்கலான டோனுக்கும் சூப்பராக காம்ப்ளிமெண்ட் பண்ணுது ஜிப்ரானுடைய பின்னணி இசை பாடல்கள் ரெண்டுமே படத்தில் இன்னொரு ஹைலைட் இருக்குது அது கண்டிப்பாக ஆனால் அந்த ஸ்ட்ரீட்ஸில் நிறைய பெயிண்டிங்லாம் வரஞ்சிருக்காங்களா அது அவுட்ஸ்டாண்டிங்கான ஒர்க் படோடைய ப்ரொடக்ஷன் டிசைன் வந்து அஜன் அப்படின்னு ஒருத்தர் தான் கவனிச்சிருக்காரு சூப்பராக பண்ணியிருக்காங்க அது சிம்பிளான ஃபீல் குட் கதை அதை முடிஞ்ச வரைக்கும் அதே சிம்பிளிசிட்டியோட பிளஸண்ட்டான ஃபீலில் கொடுத்துருக்காரு இயக்குனர் திலீப் ஸ்ரதா கேரக்டருடைய தேடல் அவங்களுக்கு கிடைக்கிற ஆச்சரியங்கள் அதுக்கு அவங்களுடைய ரியாகஷன்ஸுன்னு அந்த கேரக்டரோ தான் நம்ம ட்ராவல் பண்ணுறோம் ஒரு சின்ன ஸ்மைலோட பாசிட்டிவ் ஒரு லாங் ட்ரைவ் போகிற ஃபீலில் தான் படம் மொத்தமும் இருக்குது இந்த படத்துடைய டோனும் பிரெசெண்டேஷனும் தான் படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ் முதல்ல சொல்லப்படுற அந்த குழந்தைக்கு சொல்லப்படுற கதை தான் படத்துடைய கோர் அதை மெயின் கதையோட லிங்க் பண்ண விதம் ரசிக்கும்படியாக இருந்தது படம் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் அப்படி செயற்கைத்தனம் தெரிஞ்சாலும் கூட போக போக அதை சரி பண்ணிடுறாங்க நிறைய கேரக்டர்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதையின்னு அது ஒரு வகையில் கொஞ்சம் சுவாரஸ்யத்தை தந்தாலும் கூட அந்த கேரக்டர்லாம் எழுதப்பட்ட விதம் அவ்வளவு சிறப்பா இல்ல அதுவும் இதுக்கு ஒரே ஒரு சில தலைக காமிச்சு போறது கிஷோர் குரு சோமசுந்தரம் எம் எஸ் பாஸ்கர் அபிலாமி மாதிரியான நல்ல நடிகர்கள்லாம் அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது மாதவன் கேரக்டருக்கு வந்து இந்த மௌனராகம் கார்த்திக் ரேஞ்சுக்கு ஒரு பில்லு கொடுக்குறாங்க ஆனா அவர் கடைசி பெஞ்ச் கார்த்திக் லெவல்ல தான் இருக்காரு முக்கியமா அவரோட கேரக்டர் ஒரு கிளாரிட்டி இல்லை அவர் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லான நாடோட மாதிரி ஒரு கேரக்டரா இல்ல எல்லாத்தையும் எமோஷனல் அட்டாச்மெண்ட் இருக்கிற கேரக்டரா அப்படிங்கறதும் புரிய மாட்டேங்குது படத்தோட ஜாகிரபில தனிப்பட்ட லெவல்ல எனக்கு ஒரு குழப்பம் இருந்துச்சு ஏன்னா அவங்க ஒரு கோஸ்டல் டவுன் கடலோர கிராமத்துக்கு போறாங்க ஸ்ரதா அங்கே திடீர்னு மலையாளம் பேசுறாங்க எல்லாரும் தமிழ் பேசுறாங்க அது என்ன இடம் அப்படின்றது தெரியல அப்புறம் மௌலியோட ஊருன்னு ஒரு மலை கிராமத்தை காமிறாங்க ஆனா ஒரு பிளாஷ் பேக்ல மௌலி திரும்பி இந்த கடலோட கிராமத்துலையும் இருக்கார் அது எப்படி அப்படிங்கிறது போல இந்த ஒரு சின்ன குழப்பத்தினால ஒரு சின்ன டிஸ்கனெக்ட் எனக்கு கொஞ்சம் இருந்துகிட்டே இருந்துச்சு அடுத்து ஒரு கனிரஞ்சலி போஸ்டர் சீன் ஒன்று வச்சுருக்காங்க அது எது வச்சாங்க அப்படிங்கிறது தெரியவே இல்லை அதுக்கப்புறம் ஒரு குட்டி போன காப்பாற்றுற மாதிரியான ஒரு சீன் ஒன்று இருக்குது ஸ்ரத்தா அவங்கள பார்க்க போவாங்க மாதவன் அவங்கள போய் காப்பாற்றி கூட்டு வர மாதிரியான ஒரு சீனை இன்டர் காமிப்பாங்க பட் அது ரெண்டு சீனும் எந்த டைமில் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பம் இருந்துச்சு அதுக்கப்புறம் அது தெளிவாயிடுச்சு பட் ஸ்டில் அந்த குழப்பம் இருந்துச்சு ஸ்ர்தா கேரக்டர் மாதவன் கேரக்டரை தேடி போன ஜேர்னியில் இருக்க வேண்டிய டெப்த் மௌலி கேரக்டருடைய லவ் ஸ்டோரியில் இருக்குது இது ஒரு வகையில் படத்துக்கு ப்ளஸ் ஒரு வகையில் மைனஸ் மொதத்தில் இந்த மாறா கண்டிப்பாக எல்லோரும் பார்த்து ரசிக்கக்கூடிய வகையில் இருக்கிற ஒரு நல்ல ஃபீல் குட்டான படம் தான் எனக்கு கொஞ்சம் லைட்டான ஒரு பொறுமை தேவை பட் மற்றபடி கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா தேட்டரில் பார்த்துன்னா இந்த மியூசிக் இந்த ப்ரெசென்டேஷன் இந்த விஷுவல்ஸ்லாம் ஒரு செம்ம வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும் பட் என்ன செய்ய இப்போதைக்கு ஓடிடியில் ஓட்டாமே பாருங்கள்